இந்தியாவினுடைய எல்லையில் பறந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி மெய்சிலிருக்க வைத்த வன்னி இளைஞர்களினுடைய செயல் என்ன அப்படிங்கிறத அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயங்கொண்ட பகுதியை சார்ந்தவர் தான் பிரகாஷ். பிரகாஷ் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் செல்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஏறத்தாழ 15 நாட்கள் பயணித்து 3500 கிலோமீட்டரை கடந்து ஜெயங்கொண்டத்திலிருந்து லடாக் போகிறாங்க. இந்த லடாக் நிகழ்வில் ஒரு மிக மறக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியான லடாக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூவர்ண கொடிய அந்த லடாக்கினுடைய மையப்பகுதியில் நட்டு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அன்புமணி மாவீரன் குரு மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய உருவ படம் அடங்கிய ஒரு பதாகையுமே கையில் கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மூவர்ண கொடியை நட்டுட்டு, பக்கத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து இந்த பதாகையும் கையில் ஏந்தி, மருத்துவர் ஐயா வாழ்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்க, மாவீரன் காடுவெட்டியார் வாழ்க, வாழ்க பாமக அப்படிங்கிற அந்த கோஷம் அப்படிங்கிறது இவருடன் பயணித்த சக பயனாளர்களையுமே ஈர்க்க செய்தது. இந்த நிகழ்வை தன்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் இவங்க பதிவேற்றம் செய்தாங்க. இந்த காணொளி அப்படிங்கிறது, இந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது வெகுவாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சமுதாயம் மட்டுமின்றி இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. இதில் மிக முக்கியமான விஷயமாக அவங்களுடைய அந்த தருணத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய எண்ணமே லடாக் பகுதியில் போயிட்டு அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியையும் இந்த பதாகையுமே அந்த இடத்துல ஏந்தி ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் நாங்கள் லடாக் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களினுடைய இந்த நிகழ்வையும் அவங்க கருத்துக்களாக பதிவேற்றம் செய்தாங்க. இது காட்டுத்தி போல் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே இவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. நாமும் நம்மளுடைய சேனல் சார்பாக இவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.